சகோதரர்களே, இன்னைக்கு நாம பேச போறது ஒரு பரப்புரை மாநாடு. நம்முடைய கட்சிக்கு உண்மையாலுமே ஒரு பரப்புரை வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை தேவையில்லை என்பதுதான். நம் உலகத்தில் தந்தை தாய் யாருமே வந்து இந்த கட்சியில் இருப்பதற்காக இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கல. இதை வைத்து பார்த்தால் கூட நம்முடைய கட்சி மிக சிறப்பான ஒரு ஜனநாயக கட்சி. என்னை பொறுத்தவரை இதற்கும் ஒரு பரப்புரை தேவை கிடையாது. அதையும் தாண்டி 2014 இருந்து மோடி அவர்களுடைய ஆட்சி, இந்த 6 வருட காலமாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய சாதனையை விளக்குவதற்காக ஒரு கூட்டம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை அதற்கும் வேண்டாம். காரணம் என்னவென்றால், மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா இடத்திலையுமே மோடி என்கின்ற மனிதனை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னா பேங்க்ல போய் நான் எடுக்கிற பணம் வந்து மோடியுடைய பணத்தை எடுப்பதற்காகத்தான் நான் நிற்கின்றேன், இது மோடி பணம் என்று சொல்வதற்கு அளவுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை தாண்டி, காமராஜர் அவர்களை தாண்டி, தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு தலைவரையும் தாண்டி நம்முடைய மோடி அவர்கள் ஒரு ஒரு வீட்டிலையும் சென்றடைந்திருக்கிறார். அதற்கு வந்து யாருமே நமக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காரு இந்த 6 வருஷமா? எல்லாருமே டிவியில எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல இந்த 6 வருட காலமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் கொடுத்திருப்பது 6 லட்சம் கோடி நம்முடைய பட்ஜெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பணம். எந்த ஒரு மாநிலத்திற்கும் இந்த மாதிரி ஒரு அரசு கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய பக்கத்து மாநிலம் வந்து கர்நாடகா. கர்நாடகால இருந்து 25 MPக்கள் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க, நம்முடைய மாநிலத்திலிருந்து 1 MP கூட போகல. இருந்தும் கூட கர்நாடகாக்கு 6 மெடிக்கல் காலேஜ் மோடி கொடுத்திருக்காருன்னா, தமிழகத்துக்கு 11 கொடுத்திருக்காரு. கர்நாடகாக்கு வந்து 7 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்காருன்னா, தமிழகத்துக்கு 13 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ணல கூட 11 பத்மஸ்ரீ, 11 தமிழ் மனிதர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்தவர்களுக்கு பத்மஸ்ரீ. நீங்க எந்த விதமான ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தால் கூட எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழகத்துக்கு தான் அதிகமாக மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். 6 வருட காலமாக கன்னடத்தை பத்தி எங்கேயும் பேசல, தெலுங்கு பத்தி எங்கேயும் பேசல, மலையாளத்தை பத்தி எங்கேயும் பேசல. ஐநா சபையிலிருந்து மகாபலிபுரம் வரை, நம்முடைய இந்திய சீனா பார்டர் வரை, எல்லா இடத்திலையுமே மோடி அவர்கள் பேசுவது திருக்குறளை, கம்பராமாயணத்தை, முக்கியமான தமிழ் அறிஞர்களை, நம்முடைய தமிழ் சமுதாயத்தை, சங்க இலக்கியத்தை, இதை மட்டும்தான் பேசுறார். இவ்வளவு பண்ற ஒரு மனுஷனை இவர்கள் வந்து இந்த மனிதரும் இந்த கட்சியும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் சொன்னா, என்னை பொறுத்தவரை காலமும் மன்னிக்காது, மக்களும் மன்னிக்க மாட்டார். இந்த பரப்புரை இதையும் தாண்டி தேவையா என்று கேட்டீர்கள் என்றால், எங்களை பொறுத்தவரை ஒரு மோடி அவர்களுடைய கருத்தை மக்களிடம் சென்று பேசுவதற்கு 15,000 மோடிகள் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரப்புரை. நீங்க எல்லாருமே மோடி அவர்கள் எப்படிப்பட்ட மனிதனோ அதே போன்றவர்கள் தான் நீங்களும். இதை வந்து அடுத்த 2 மாத காலம், இன்னும் 100 நாள் மட்டும்தான் எலெக்ஷனுக்கு இருக்குது. முதல் முறையாக பாஜகவை மக்கள் வந்து ஜெயிக்கிற கட்சியாக பார்க்கிறார். நிச்சயமாக இந்த கட்சி ஜெயிக்கும். ஜெயிப்பதற்கான வேட்பாளர் இந்த கட்சியில் இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி மோடிஜியை ஜெயிக்க வைக்கணும், ஓட்டு போகணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 100 நாட்கள் நாம் அனைவருமே மோடி அவர்கள் எப்படி டெல்லியில வேலை செய்யறாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் வேலை செய்யணும். மோடி அவர்கள் 18 மணி நேரம் வேலை செய்யறாரு, நம்முடைய பாஜக நண்பர்களும் கூட 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். கொரோனாவை உலகத்திலேயே மோடிஜியை போல மிக அழகா ஹேண்டில் பண்ணவங்க யாருமே கிடையாது. எல்லா மேலை நாடுகளும் தோற்று விட்டது. இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, ஈரோப், ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும் தோத்துட்டாங்க. எப்ப லாக்டவுன் போடணும், எப்ப லாக்டவுன் ஓபன் பண்ணணும் யாருக்குமே தெரியல. அனைத்து நாடுகளுக்கும் ஒரு கொரோனாவை எப்படி கையாள்வது என்பதை பாடமாக மோடி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா நாடும் நம்மளை பார்த்து கத்திருக்காங்க. அதனாலதான் அமெரிக்கால கொரோனா வந்த மாதிரி இந்தியாலே நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் சிடி அவர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரும் சார்பாக அவர்களை வரவேற்கின்றோம். நீங்க அமெரிக்கா மாதிரி இந்தியால கொரோனா பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல 1 கோடி பேர்த்துக்கு தான் கொரோனா வந்திருக்கும். நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்தியால கொரோனா வந்தவங்க 1 கோடி பேர் தான். அமெரிக்கா மாதிரி நம்ம நாடும் தப்பு பண்ணி இருந்ததுன்னா
இன்னைக்கு 30 கோடி பேருக்கு கொரோனா வந்திருக்கணும். 30 கோடி பேருக்கு மோடிஜி அவர்கள் மிக சிறப்பாக கையாண்டால் மட்டும்தான் கொரோனா வந்ததும் குறைவு. கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுடைய நம்பர்ஸும் அதிகம். இது ஒன்று மட்டும் போதும். தமிழக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், மோடி அவர்கள் கொரோனாவை எவ்வளவு அற்புதமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அதே போல ஒரு ஆட்சி 2021 தமிழ்நாட்டிலே வர வேண்டும். சென்னையிலிருந்து டெல்லி வரை தாமரை, குமரியிலிருந்து சென்னை வரை தாமரை, ஒரு ஒரு வீட்டிலும் தாமரை, ஒரு ஒரு வீட்டிலும் மோடி. ஊழல் இல்லாத மக்களை சார்ந்த சாதாரண ஒரு மனிதனை மதித்து, சாதாரண ஒரு தொண்டனை மதித்து ஒரு கட்சி ஆட்சி செய்யும்னா நிச்சயமாக இந்த பாஜக மட்டும்தான். அடுத்த 100 நாட்கள் நீங்கள் அனைவருமே குட்டி மோடிகளை போல எல்லா இடத்திலையுமே இந்த பரப்புரையை செய்து நிச்சயமாக மக்கள் மனதிலே மோடி அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு செய்ததை வாக்கு பெட்டியிலே ஓட்டாக மாற்றுவது உங்களுடைய கடமை. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிக மூத்த தலைவர்களும் பேசுவதற்காக காத்திருக்கிறார்கள். வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இல்லம் தோறும் தாமரை, உள்ளம் தோறும் தாமரை என்று ரத்தின சுருக்கமாக பேசி முடித்த ஆற்றல் மிக்க ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்பதை என்னால் உணர முடிகிறது. எனக்கு முன்னாரே பேசிய அண்ணன் நச்சராஜா அவர்கள் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் மாண்புகளும் பாகுதலும் நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் தந்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் நம்மளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் இங்கே திட்டவட்டமாக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். என்னால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இதுவரையிலும் எத்தனையோ தேர்தல்களை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்க வளர்ச்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இன்றைக்கு நமது கட்சியினுடைய சதவீதம் பார்த்தால் இன்றைக்கு தனித்து போட்டியிட்டாலும் 15%, 20% தாண்டுகின்ற இடத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசுர வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல முடியும். நான் இதுவரை 5-6 தேர்தல்களை சந்திருக்கிறேன், பொதுமக்களை பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். புது புது விதமாக இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள், இனிமேல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுடைய செயல்பாடுகளும் அகில இந்திய நமது தலைமையுடைய செயல்பாடுகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில் நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எத்தனை கூட்டணி இருந்தாலும் நாம் பூத் கமிட்டியுடைய மாநாடு போடப்பட்டிருக்கிறது, எல்லா இடங்களிலும் தொகுதி வாரியாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதி எடுத்தாலும் 5,000-6,000 குறையாத இன்னைக்கு பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்கள் கூடுகிறார்கள். நேற்று தினம் விமான நிலையத்தில் மிகப்பெரிய உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நமது கட்சி கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கொள்வதை இந்த நேரத்தில் நான் வலுவோடு தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவிப்படை காமராஜர், எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம், பாரதிய ஜனதா கட்சியை 3வது பெரிய கட்சியாக 2014 கட்டி எழுப்பிய மாபெரும் அரசியல் கட்டுமான பொறியாளர் அருமை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். பாரத் மாதா கி. மேடையில் இருக்கின்ற